கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய காணொளியில் கொரிய தேசத்தில் இரத்த சாட்சியாக மறித்த முதல் சீர்திருத்த சபை மிஷினரி ராபர்ட் ஜெர்மைன் தாமஸ் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ராபர்ட் ஜெர்மைன் தாமஸ் அவர்கள் 1839 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 தேதி வெல்ஸில் பிறந்தார். ராபர்ட் தாமஸ் சீனியர் என்ற போதகரின் மகனான அவர் கிறிஸ்து இயேசுவின் மேல் இருந்த வாஞ்சியால் அவரது சிறு வயதிலேயே ஒரு மிஷினரியாக கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை உலகமெங்கும் கொண்டு செல்ல தீர்மானித்தார். மிஷினரி பணிக்கு செல்ல வேண்டும் என்ற வாஞ்சையினால் அவரது படிப்பை பாதியிலேயே கைவிட்டார். பின்னர் மிஷினரி பணிக்கு சில மருத்துவ அறிவு தேவை என்ற நம்பிக்கையின் கீழ் ஒரு மருத்துவரிடம் சுமார் 6 பணியாற்றினார். அவர் 17 வயதாக இருக்கும்போது தனது தந்தையின் தேவாலயத்தில் தனது முதல் பிரசங்கத்தை செய்தார். அவரது நண்பர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அவர் மீண்டும் தனது படிப்பை தொடர்ந்து 1863 ஆண்டு பட்டம் பெற்றார். அவர் போதகராக நியமிக்கப்பட்ட பின் அவரை போலவே மிஷினரி தாகம் கொண்ட கரோலின் காட்ஃப்ரே என்பவரை மணந்தார். அவர்கள் திருமணத்திற்கு பின் லண்டன் மிஷினரி சொசைட்டி மூலம் ஷாங்காயில் மிஷினரி பணி செய்ய அனுப்பப்பட்டனர். 1863 டிசம்பரில் ஷாங்காய் வந்தடைந்த அவர்கள் நகரத்தின் சுகாதாரமற்ற நிலைமைகளால் கர்ப்பமாக இருந்த கரோலின் பாதுகாப்பிற்காக ஹான்கோவுக்கு சென்றார். இருப்பினும் கரோலின் அவர்கள் கருச்சிதைவு ஏற்பட்டு இறந்தார். இதனால் மனமுடைந்து போன ராபர்ட் அவர்கள் தனது மிஷினரி பணியை துறந்தார். அதன் பின்பு அவர் கொரியாவின் எல்லைக்கு அருகில் உள்ள ஷெஃபு என்ற இடத்தில் அவருக்கு இருந்த மொழியியல் திறமைகள் காரணமாக அங்கு ஒரு சுங்க அதிகாரியாக வேலை செய்து வந்தார். ஒரு நாள் அவர் தேசிய வேதாகம சங்கத்தின் அலெக்சாண்டர் வில்லியம்சன் என்பவர் மூலம் கொரியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை பற்றி அவர் கேள்விப்பட்டார். கொரிய மக்களிடையே மிகுந்த ஆர்வம் இருந்த போதிலும் அவர்களிடம் சுவிசேஷத்தை எடுத்துச் செல்வது மிகவும் கடினமாக இருந்தது. ஏனெனில் அந்த நேரத்தில் கொரிய அரசாங்கம் வெளிநாட்டு செல்வாக்கிற்கு பயந்து மேற்கத்தியர்களுடன் தொடர்புகளை தடை செய்தது. அங்கு பரிசுத்த வேதாகமம் உட்பட வெளிநாட்டு இலக்கியங்களை விநியோகிப்பதை தடை செய்து விநியோகஸ்தர் மற்றும் பெறுபவர்கள் என இருவருக்கும் மரண தண்டனை விதித்தது. 1700களின் பிற்பகுதியில் கத்தோலிக்க மிஷினரிகளால் பலர் கிறிஸ்தவர்களாய் மாறியிருந்தனர். ஆனால் கொரிய அரசாங்கம் 1866 அப்படி கிறிஸ்தவர்களாய் மாறியவர்களில் சுமார் 8000 பேரை கொன்றது. இத்தகைய சவால்கள் அவரது மிஷினரி தாகத்தை மீண்டும் தட்டி எழுப்பியது. செப்டம்பர் 1865 நீண்ட ஜபத்திற்கு பிறகு தாமஸ் அவர்கள் இறுதியாக ஒரு சிறிய மரப்படகில் கொரியாவில் சிறிய தீவுகளை நோக்கி ஏராளமான சீன பைபிள்களுடன் பயணம் செய்தார். அந்த பயணத்தின் மூலம் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த கார்ல் குட்ஸ்லாஃபுக்கு பின் கொரியாவிற்கு சென்ற 2வது புராட்டஸ்டன்ட் மிஷினரியாக அறியப்பட்டார். அங்கு அவர் சிறு சிறு தீவுகளில் சுமார் 2.5 தங்கி அங்குள்ள கலாச்சாரம் மற்றும் கொரிய மொழியை கற்றுக்கொண்டார். அவர் மீண்டும் சீனாவுக்கு திரும்புவதற்கு முன்பு அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அந்த மக்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை விநியோகித்தார். 1866 அவர் கொரிய மொழியில் சரளமாகவும் கொரிய கலாச்சாரத்தை பற்றி நன்கு அறிந்தவராகவும் இருந்ததால் தாமஸ் அவர்கள் பிரெஞ்சு கடற்படைக்கு மொழிபெயர்ப்பாளராக செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த பயணம் தடைபடவே அவர் அமெரிக்காவின் வணிக கப்பலான ஜெனரல் ஷெர்மனில் பயணிக்க மீண்டும் வாய்ப்பு கிடைத்தது. கொரியாவிற்கு செல்லும் அந்த பயணமானது ஆபத்தானது என்று நன்கு அறிந்தும் நற்செய்தியின் கதவை யாராவது திறக்க வேண்டும் என்று ஜெபித்து தீர்மானித்து கொரியாவுக்கு செல்ல தன்னை அர்ப்பணித்தார். அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தாமஸ் ஜெனரல் ஷெர்மனில் பயணமானார். அவர் டேடாங் ஆற்றில் பயணிக்கையில் வழியில் உள்ள ஒவ்வொரு துறைமுக நிறுத்தத்திலும் வேதாகமங்களையும் கைப்பிரதிகளையும் அங்கே வீசிச் சென்றார். ஃபியாங்கியாங்கில் உள்ள டேடாங் ஆற்றங்கரையில் யோல்மாக் என்ற இடத்தில் ஜெனரல் ஷெர்மன் கப்பல் கொரிய அரசாங்க படைகளால் தாக்குதலுக்கு உள்ளானது. அந்த கப்பல் எந்த உள்ளூர் படகுகளையும் விட பெரியதாகவும் பலமானதாகவும் இருந்த போதிலும் கொரியர்கள் தங்கள் படகுகளை தீ வைத்து எரித்து அமெரிக்க கப்பலுக்கு அருகில் மிதக்கச் செய்தனர். அந்த கப்பலில் வெடிமருந்துகள் நிறைந்திருந்ததால் கப்பல் வெடித்தது. கரையோரத்தில் காத்திருந்த அரசாங்க படையினர் அந்த கப்பலில் இருந்து தப்பி கரை சேர்ந்த 14 மாலுமிகளை கொலை செய்தனர். தீப்பற்றி அந்த படகிலிருந்து சில வேதாகமங்களை தன்னோடு எடுத்துக்கொண்டு ஆற்றில் குதித்து நீந்தி கரை சேர்ந்தார். ஆற்றின் கரையோரம் தாமஸ் தான் கொண்டு வந்திருந்த வேதாகமங்களை கரை முழுவதும் சிதறடித்தார். அப்போது தன்னை நோக்கி வாளோடு வந்த பார்க் சுன்குவான் என்ற சிப்பாய் முன் முழங்கால் படியிட்டு ஜபம் செய்து தான் வைத்திருந்த வேதாகமத்தை அந்த சிப்பாயிடம் நீட்டி அதனை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார். ஆனால் அந்த சிப்பாய் அவரை வெட்டி கொன்று அவரது உடலை அந்த ஆற்றங்கரையில் எரித்தார்.
ஒரு சரித்திர குறிப்பில் பார்க் சுன்க்வான் என்ற அந்த சிப்பாய் சிதறி கிடந்த வேதாகமும் ஒன்றை அவரது வீட்டிற்கு எடுத்துச் சென்றார். அதனை வாசித்த போது கிறிஸ்து இயேசுவால் தொடப்பட்டு ஒரு பக்தியுள்ள விசுவாசியானார் என்றும், மேலும் அந்த தாக்குதலுக்கு பிறகு மக்கள் பலர் அங்கு சிதறியிருந்த வேதாகமங்களை அவர்களது வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனர் என்று கூறப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு பிறகு தங்கள் வசமுள்ள வேதாகமத்தை உடனே அழிக்க வேண்டும் என்ற அரசு கட்டளைக்கு பயந்து மக்கள் தங்கள் வசத்தில் இருந்த வேதாகம பிரதிகளை அழித்தனர். ஆனால் 3 வேதாகம பிரதிகளை வைத்திருந்த ஒரு 12 வயது சிறுவன் மாத்திரம் அதனை அழிக்க மனதில்லாமல் அதனை ஒரு அரசாங்க அதிகாரியிடம் கொடுத்தான். அதனை பெற்ற அந்த அதிகாரி அதன் பக்கங்களை கிழித்து தனது வீட்டின் சுவரில் அதனை பதித்தார். சுவரில் பதியப்பட்ட அந்த வேதாகம பக்கங்களை படித்த அநேகர் ரட்சிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1907 கொரிய தேசம் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை சந்தித்தது. இன்று ராபர்ட் ஜெர்மன் தாமஸ் அவர்கள் இரத்த சாட்சியாக மறித்த இடத்திற்கு அருகே ஒரு நினைவு தேவாலயம் நிறுவப்பட்டுள்ளது. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் குறிப்பிட்டுள்ளது போல், ராபர்ட் ஜெர்மன் தாமஸ் அவர்களின் பிரயாசத்தின் மூலம் கொரிய தேசத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டிருப்பதை நம்மால் அறிய முடிகிறது.